டே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கீ ரைஸ் அண்ட் தென் பன்னீர் டிக்கா. ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச், எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இது மேலே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா நம்ம வந்து பன்னீர் பட்டர் மசாலா வந்து எப்படி பண்ணுறது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னாக்கா சிக்கன் கிரேவி அண்ட் தென் பார்த்திங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலாவுக்கு வந்து காம்பினேஷனாக வந்து கீ ரைஸு, அப்புறமா டொமேட்டோ ரைஸு அண்ட் தென் கோகோனட் ரைஸு, அதெல்லாம் வந்து குட் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கால்சியம் லெவல் வந்து சில பேருக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் லெவல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன்னாக்கா ப்ரெக்னென்சி டைமில் வந்து கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த ஃபுட் வந்து நம்ம எது மாதிரிலாம் எடுக்கணும் அதை பற்றி தான் எனக்கு வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ப்ரெக்னென்சி டைமில் என்னெல்லாம் ஃபுட் டைட் மெயின்டைன் பண்ணணும், இன்கேஸ் சுகரும் தைராய்டெல்லாம் இருந்ததுனா கூட நம்ம வந்து எது மாதிரி ஃபுட் வந்து எடுக்கலாமோ என்னோடய ஃபுட் டைட் எல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கும் சொல்கிறேன். ஸோ தட் என்னன்னா இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பன்னீர் வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 200 கிராம் பன்னீர். ஸோ இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 200 கிராம் பன்னீர் வந்து எடுத்துருக்கோம். ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றதுலன்றதுனால நான் வந்து பன்னீர் பண்ணுறேன். ஸோ குழந்தைங்களுக்கும் ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து இருக்குது, சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பன்னீர் வந்து 200 கிராம்ஸும் வந்து போடுவேன்னா ஒரு 150 கிராம் போட்டால் போதும், இல்லை ஒரு 100 கிராம் வந்து போட்டால் போதும். அது வந்து பாருங்கள் இப்போ வந்து நல்லா பன்னீர் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த அளவு வந்து நான் பன்னீர் எடுத்து போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா வாஷ் பண்ணலாம், எப்பவுமே வந்து வாஷ் பண்ணுங்கள் அப்படியே வந்து போட்டுறாதீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம வந்து க்யூப்ஸ் மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும். ஸோ இந்த அளவுக்கு க்யூப்ஸ் க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கரெக்டாக வந்து ஸோ இந்த அளவுக்கு வந்து பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து க்யூப்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னா கரெக்ட் காம்பினேஷனை வந்து பார்த்தீங்கன்னா மேக்னேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்து இது மாதிரி பன்னீர் போட்டுட்டு அண்ட் தென் ஆயில் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க, ஆயில் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும், சால்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சில்லி பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இப்படி வந்து இதை நல்லா வந்து கலக்கி விட்டுக்கோங்க. மேக்ஸிமம் கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கலக்கி விட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஆயில் வந்து விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து ஊறட்டும், நல்லா ஊறினாக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்ச நேரம் வந்து இந்த பக்கம் சைடில் வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீ ரைஸ்க்கு என்னென்ன தேவையோ நம்ம வந்து அது பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு முன்னே வந்து 1 hour முன்னே வந்து ரைஸ் வந்து ஊற வச்சிட்டேன். வந்து தவா வந்து நல்லா வந்து ஊறட்டும், நல்லா காயணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 hour முன்னாடி நல்லா அரிசி வந்து கழுவிட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். ஸோ எந்த டம்ளர் அளவுக்குன்னா ஸோ எந்த டம்ளர் அளவுக்கு வந்து நம்ம வந்து ரைஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம்.
சோ வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்னென்ன தேவையோ நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் ghee rice வந்து மிளகாய் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி வந்து ஓட்ட போட்டு வெச்சுக்கோங்க ஃபுல்லா வந்து கட் பண்ணிராதீங்க ஜஸ்ட் வந்து இப்படி ஓட்ட போட்டு வெச்சுக்கோங்க பச்சை மிளகாய் போட்டா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் பச்சை மிளகாயால வந்து பார்த்தோம்னா கேன்சர் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா இருக்கு சோ வந்து என்னன்னா அது வெச்சுக்கலாம் சோ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சோ ஆயில் வந்து இல்ல நம்ம வந்து ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சோ நம்ம வந்து ghee rice ஏஜ் ஆகுறோம் எல்லாமே வந்து ghee போட்டு பண்ணா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி வெகட்லா இருக்கும் சோ கொஞ்சம் வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஆயில் கொஞ்சம் ஆட் பண்ணினா அப்புறமா ghee கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து காஞ்சிருச்சு சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆயில் வந்து போட்டுக்கலாம் ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம் சோ அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஹீட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு மாதிரி கிளம்பியா இருக்கும் சோ இந்த ஆயில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் தென் பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோ இந்த டைம்ல கொஞ்சம் வந்து ஹீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமா ஹீ கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் சோ கொஞ்சமா வந்து ஹீ வந்து இந்த அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா வந்து பார்த்தீங்கன்னாக்கா பட்டை ஸோ பட்டை வந்து பட்டை ஆட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸோ பிரியாணி இலை வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து டேஸ்ட் வந்து நல்லா கொடுக்கும் பிரியாணி இலை என்னென்ன தேவையோ எல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஸோ இது வந்து நம்ம வந்து சைடில் வச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து ஆனியன் ஆட் பண்ணியிருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இலாச்சி பூ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் போட்டோம் கொஞ்சம் வந்து ஹீ போட்டோம் அப்புறமா இலாச்சி பூவும் பட்டை லவங்கம் அண்ட் தென் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி இலை போட்டிருக்கோம் ஸோ அந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏலக்காய் போட்டோம் ஆனியன் போட்டிருக்கோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து சில பேர் வந்து ஆட் பண்ணுறது கிடையாது பட் இது ஆட் பண்ணி பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கி பாருங்க ஸோ முந்திரி முந்திரி வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் முந்திரி வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து கன்சிஸ்டன்சி வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக தெரியணும் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து குடிச்சு வச்சுக்கோங்க அது மாதிரிலாம் ஆகும் ஸோ அது மாதிரிலாம் பண்ணி தரலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஆக்சிமம் வந்து அழகு இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி அழுந்து வச்சுருக்கோம் ஸோ 1/2 ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 4 வச்சுருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ரைஸ் வந்து சில பேர் கொஞ்சம் குட்டியாக வரும் இல்லையா அதுக்கு சின்ன டிப்ஸ் என்னன்னாக்கா நம்ம வந்து இப்போ வாட்டர்லாம் போட்டுறோம் இல்லையா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்லாம் போட்டுக்கிறதுக்கு லைட்டாக வந்து கொச்சி வரும் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக ஆயிலோ இல்லை ஹீயோ விட்டிங்களாக்கா அது அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து முத்த கட்டா ரைஸ் ஸோ மூணு ஆட் பண்ணிட்டோம்
சோ நம்ம பண்ணினா இப்ப வந்து மேக்ஸिमम வந்து எல்லாமே வந்து நமக்கு என்ன தேவையோ எல்லாமே வந்து ஆட் பண்ணியாச்சு சோ இந்த டைம்ல நான் வந்து லைட்டா வந்து கொஞ்சம் ghee வந்து ரெடி பண்றேன் சோ இந்த அளவுக்கு வந்து ghee உள்ள சோ இது வந்து முடிச்சிடலாம் இதெல்லாம் இது வந்து நல்லா வந்து சோ லைட்டா வந்து கொதிக்கிற ஸ்டேஜ்ல இருக்கு சோ இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி உப்பு ஆட் பண்ணல பிகாஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனியன் வந்து ரொம்ப சிறுசா கட் பண்ணிருந்தேன் நம்ம வந்து கண்டிப்பா அந்த டைம்ல உப்பு ஆட் பண்ணாக்கா அது வந்து பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப தீஞ்சிரும் சோ இப்போ உப்பு ஆட் பண்றேன் சோ புட்டி பையனா பாத்தீங்கன்னா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து கொச்சி வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டோம் ஒரு நாலு விசில் வந்தால் போதும் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுவையான ஹோட்டல் ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பன்னீர் டிக்கா எப்படி பண்ணிக்கலாம்னு பார்க்கலாம் நம்ம பன்னீர் டிக்கா செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம வந்து தவா வந்து வச்சுக்கலாம் தவா வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி மேக்னேட் பண்ணி வச்ச இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வறுத்து எடுத்துக்க போகிறோம் லைட்டாக வந்து ஹீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ தட் என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு அந்த நீர் வந்து கொஞ்சம் காஞ்சி இருக்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேலை நிறைய வந்து கெஸ்ட் இருந்த வந்துட்டாங்க கொஞ்சமாக தான் பன்னீர் டிக்கா இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா மசாலா நிறைய ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக இருந்தால் போதும் ஜஸ்ட் ஒரு ரெண்டு பீஸ் வச்சா போதும் ஸோ அப்படியே ரெடி பண்ணிக்கலாம் அது கூட எதனா க்ரீன் பீஸோ இல்லை நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெல் பட்டர் பெல் பெப்பர் பெல் பெப்பர் அது மாதிரி எதுனா இருந்தால் கூட ஸோ அது மாதிரியும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து காஞ்செடுக்கணும் ஸோ ஒரு பருப்பு ராஜா டோன் டச் இது மாதிரி வந்து திருப்பிக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படின் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ரெண்டு பக்கம் வந்து நல்லா காயும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு பவுல் எதுனா கொஞ்சம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னாக்கா நம்மளுக்கு வந்து ஆயில் எல்லாம் வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணுறது வேணால் நம்ம இதிலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா தக்காளி ஆனியன் எல்லாம் ஃப்ரை பண்ணிக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிரேவி வந்து ரெடி பண்ணி இதில் வந்து சேம் பேக்கில் வந்து செஞ்சிடலாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாமானும் லைக் இந்த பாத்திரம் வந்து அதிகமாக வந்து வேஸ்ட் ஆகாது நம்ம வந்து அடிக்கடிக்கும் வாஷ் பண்ணுறது அதெல்லாம் இருக்காது ஸோ நம்ம வந்து குயிக்காக வந்து செஞ்சிடலாம்
masala se ajută de patină, nu e easy, like you know, adu kunjo, like you know, yanda consistency le numbo de patină, na masala add pandran tenji jave podo, so rumba easy a, rumba simple ana tenji la, but na na taste ala po, curry la lam po pat mana ca, like you know, kunji gravy patină na 130, 150 la porc, like you know, pang vanga. So, el pandu patină na, el dalu pandu podo. So ipo undu pathingalana na undu same pan la so idula undu pathingalana na undu gas pathu vechittu indala kan oil alla undu waste aagum so innotharu undu innotharu innor bowl la undu podnu so adala edume venda so ipo undu pathingalana na undu gas alla on pannittu na undu pathingalana so இது வந்து இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து காய் பானை வந்து போடுறோம் காய் போட்டு அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிடுவோம் சோ இப்போ வந்து கொஞ்சம் ஆட் பண்ணலாம் பானை வந்து பாத்தீங்கன்னா கட் பண்ணி வச்ச டொமேட்டோ வந்து ஆட் பண்ணலாம் சோ திக்னஸ் தவிர முந்திரி வந்து ஆட் பண்ணலாம் இந்த அளவு வந்து முந்திரி வந்து ஆட் பண்ணி போறோம் சோ பாருங்க இந்த அளவு வந்து முந்திரி ஆட் பண்ணுங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வதக்கி வச்சிருக்கோம் இது வந்து நல்லா போட்டு மூடி வச்சிருக்கோம் சோ இது வந்து ஃப்ரை ஆயிடும் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பல லைக் நோ பன்னீர் டிக்கா சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சண்டே ஸ்பெஷல் இன் கேஸ் ரெஸ்டாரன்ட் கலாம் போனீங்கன்னா ரொம்ப அதிகமாகும் இன் கேஸ் உங்களுக்கு வந்து டைம் இல்ல பார்ட்டி சோ அது மாதிரி டைம் வேணா வேணா ஹோட்டல்ல சோ அப்படியே பட்டம் வேணா கொடுக்கலாம் லைக் வீட்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வந்து நம்ம கையில செஞ்சு சமைச்சி கொடுத்தாக்கா அது வந்து டேஸ்டும் நல்லா இருக்கும் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி செய்யறது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நானும் பிரெக்னன்சி டைம்ல வெஜிடேரியன்ன்றதுனால நான் வந்து ட்ரை பண்ண ஒரு விஷயம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா வந்து சோ இதாலோ வந்து வதக்கிட்டோம் பாருங்க அப்புறமா இது பாத்தீங்கன்னா நான் வந்து மசாலா வந்து நல்லா வந்து அலசிட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கணும் அந்த மசாலா வந்து நல்லா வந்து ஃபைனா வந்து வதக்கணும் சோ இது வந்து பாத்தீங்கன்னா சோ அது ghee rice வந்து ரெடி ஆயிச்சு இல்லையா சோ வந்து ஸ்டீம் ஆகுறேன் அது வந்து ஸ்டீம் ஆயிட்டோம் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து நம்ம இது போட்டு ஃபைனா வந்து அரைச்சு போறோம் இது வந்து நல்லா வதங்கன பிறகு போடுறோம் இல்ல என்ன ஆகும்னாக்கா நமக்கு வந்து மிக்ஸி வந்து சீக்கிரம் போயிடும் சோ நான் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸில வந்து போட்டுக்கிறது நான் வந்து பாத்தீங்கன்னா ஆறட்ட கொஞ்ச நேரம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கிச்சு சோ இப்போ வந்து மிக்ஸில வந்து போட்டுக்கலாம் நம்ம சோ அதிகமாக
மாஸ்க் நல்லா வந்து ஃப்ரை ஆகிடணும் ஃப்ரை ஆகிடணும் நல்லா வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அளவுக்கு வந்து ஃப்ரை ஆகணுமோ அவ்வளோ அளவுக்கு வந்து அந்த பச்சை மாஸ்க் போகிற வரைக்கும் வந்து ஃப்ரை ஆகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சும்மா வந்து ஆட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் வந்து எடுக்கும். நல்லா வந்து இது ஃப்ரை ஆகணும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சியில் வந்து அந்த மிக்சி டோர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஸோ பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் மசாலாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப கரெக்ட் காம்பினேஷன் வந்து இதுதான். ஸோ நீங்கள் வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி போடுறது பிடிக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது. நான் மட்டும் பார்த்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கொத்தமல்லி போடுறேன். நம்ம வந்து லாஸ்ட்டில் போட்டோம்னா அது பச்சை பச்சை பச்சையாக தெரியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு போகிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிடும். நல்லா வந்து கொச்சி வந்துருக்கோம். ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம வந்து பார்த்தோம்னா பத்து வச்சு நம்ம வந்து பன்னீர் அளவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வேணுமா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ரெடி இன்கேஸ் உப்பு பத்தல அது மாதிரி இருந்தாக்கா இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உப்பு தண்ணி பத்தலைன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வாட்டர் வந்து இதில் போட்டுக்கணும் இல்லையா. ஸோ பன்னீர் வந்து வறுத்து எடுத்தோம் இல்லையா, இதுலேயே வந்து ஆயில் எல்லாம் மிச்சம் இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு வாட்டர் போட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேப் ஜஸ்ட் ஒரு கொதி வந்துச்சுனாவே போதும், நம்ம வந்து இறக்கிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து பிடிக்கும். ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு அந்த நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ கொஞ்சம் நாள் கொச்சிச்சுனாக்கா நம்மளுக்கு வந்து பன்னீர் டிக்காலாம் டேஸ்டான பன்னீர் டிக்காலாம் வந்து ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு அது என்ன பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஸோ மச். பை ஃபார் மைஷரி. இப்போ வந்து எப்படி வந்து குழம்பு வந்து ரெடி ஆகி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்கணும். அந்த கொச்சி அந்த மசாலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஹீட் ஆகணும். ஸோ அப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி வந்து ஃப்ரை ஆயிருக்கு அப்படின்னு வந்து நமக்கு வந்து தெரியும். ஸோ ஒன்று கொஞ்ச நேரம் வந்து கொதிக்கிட்டோம். இந்த பன்னீர் டிக்கா எது அதில் கொட்டிக்கிட்டோம் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஆல்மோஸ்ட் வந்து நல்லா வந்து திக்னஸ் வந்து நல்லா வந்துட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவையான பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியும். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதே ஹோட்டலில் வாங்கினாக்கா 200 ருபீஸ் அது வந்து இருப்பாங்க. பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீ ரைஸுக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு, அப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா கொக்கனட் ரைஸுக்கு, அப்புறமா பீஸ் புலாவுக்கு, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸுக்கு, உமை குட்னஸ். இந்த ஒரு டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நிறைய ரெசிபிஸ் வந்து சாப்பிட்லாம். ஸோ டேஸ்ட்டான பன்னீர் டிக்கா ரெடி. பார்த்தீங்கன்னா இது வந்து டீ ரைஸ் வந்து எப்படி வந்து இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ கரெக்ட் காம்பினேஷனில் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ சூப்பராக வந்து ரெடி ஆகிருக்கு. நல்லா பொடி பொடியாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் வந்து ரெடி ஆகிருக்கு. ஸோ எப்பவுமே வந்து கீ ரைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து சிக்கன் கடியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எதுனா வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிரேவி வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு என்னன்னாக்கா இதில் வந்து உப்பு வந்து கம்மியாக தான் இருக்கணும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு துளி கூட கொஞ்சம் கூட நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீல. ஸோ பொடி பொடி பொடியாக இருக்குது ரைஸு. எவ்வளோ நல்லா
பொடி பொடி பொடியா வந்துக்குது பாருங்க ஜஸ்ட் ஒரு ரைஸோட ஒரு ரைஸ் வந்து ஒட்டல அவ்வளோ அவ்வளோவா கரெக்டா வந்து வந்திருக்கு சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க சோ கண்டிப்பா டேஸ்டா நல்லா இருக்கும் எங்க வீட்ல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கும் செய்யற ஒரு சண்டே ஸ்பெஷல் வந்து இதுதான் இன்கேஸ் யாரா கெஸ்ட் வரதுனாலும் சரி இல்லை பர்த்டே பார்ட்டி ஸோ அது மாதிரி வந்து பார்ட்டி செய்யறதுனாலும் சரி ஸோ வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து செய்கிற ஒரு ரெசிபி இது ஸோ நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கீ ரைஸ் பன்னீர் டிக்கா எனக்கு பிடிச்ச பன்னீர் டிக்கா சிக்கன் ஃப்ரை நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீ ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் டிக்கா வந்து செஞ்சுருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீ ரைஸ்க்கு ஜீரா ரைஸ்க்கு எல்லாமே நல்லாயிருக்கும் ஸோ வாங்க எனக்கு பிடிச்ச பன்னீர் டிக்கா ஸோ ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வந்து பன்னீர் டிக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ வீட்டில் வந்து அடிக்கடிக்கு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக பன்னீர் வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்து வெந்திருக்கு பாருங்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டான ஒரு பன்னீர் கடி ரெடி ஆயிடுச்சு டே ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னாக்கா கீ ரைஸ் அண்ட் தென் பன்னீர் டிக்கா ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் கால்சியம் லெவல் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இது மேலே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தேங்க்யூ ஸோ மச்